அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நாம் பார்க்க போகிற டெஸ்ட்டு 6th டுவெல்த்து புக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நூலாசிரியர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட விருதுகள், சாகித்ய அகாடமி விருதுகள். ஸோ அவங்களுக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற முதல் கொண்டு ரொம்ப முக்கியமான கொஷின். இதில் இருக்கக்கூடிய அத்தனை கொஷினும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான், சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது டெஸ்ட்டை ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் பி, ஆதவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக வண்ணதாசன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2016. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எழில் முதல்வன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சா கந்தசாமி அவர்கள் எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர் டி, சாயாவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாப்போ சிவஞானம் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1966. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரிய மொழி கவிஞர் மனுராம விஸ்வாசின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற நூலின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011 ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தோப்பில் முகமது மீரான் எழுதிய சாய்வு நாற்காலி என்னும் புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1977. நெக்ஸ்ட் கொஸ்டின், வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி பரிசை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆ, முத்துலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடாக வந்து தேர்வில் கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜமார்த்தாண்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? ஆன்சர் டி கே சிதம்பரநாதர். 12, அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் டி, மீரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அயோத்திதாச பண்டிதர் சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை காலனா விலையில் எந்த ஆண்டு தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1907. நெக்ஸ்ட் கொஸ்டின், அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை ஓராண்டிற்கு பின் அந்த இதழின் பெயரை எவ்வாறு மாற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அம்பேத்கர் எந்த ஆண்டு தொடங்கினார்? ஆன்சர் சி, 1927. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை அறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ் எது? ஸோ கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ். ஆன்சர் ஆப்ஷன் டி, விடுதலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதய சூரியன் என்னும் தலைப்பில் தி ஜானகிராமன் எந்த இதழில் எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சுதேசமித்திரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தனிநாயகமடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுரதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் புதினம். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், கருப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், அலைவாய்க்கரையில், சேற்றில் மனிதர்கள். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசக்கூடிய புதினம். ஆப்ஷன் சி, அலைவாய்க்கரையில். நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்யாடி என்ற புதினத்திற்காக 2014 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன் டி, பூமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னை பூமி என்னும் புதினத்திற்காக தமிழ்நாடு அரசு விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன் டி, கோமகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஆப்ஷன் பி, 2001. நெக்ஸ்ட் கொஸ்டின், உபமாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? ஆப்ஷன்
ஏ எஸ் ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி கிருபானந்த வாரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி தமிழில் பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணியம் என்ற பெயரை எழுதிய ஆண்டு? ஸோ மனோன்மணியம் அப்படிங்கிற பெயரில் எந்த வருஷம் எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1891. நெக்ஸ்ட் கொஸ்டின், வடமொழியில் எழுதப்பட்ட பில்கனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் 1937 புரட்சிக்கவி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பாரதிதாசனால் இயற்றிய நாடக நூல் எது? ஆப்ஷன் பாருங்கள், கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தைய, சுவரும் சுண்ணாம்பும், பாண்டியன் பரிசு. ஸோ இதில் பாரதிதாசனால் இயற்றிய நாடக நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி பிசிராந்தையர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தேன்மலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராப்பி சேது பிள்ளையின் நூல் எது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் இன்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது? ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி குயில். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை கால்டுவெல் எந்த ஆண்டு எழுதினார்? ஸோ ஆப்ஷன் பாருங்கள், 1852, 1856, 1886, 1896. ஸோ இதெல்லாம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை கால்டுவெல் எந்த வருஷம் எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1856. நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் எந்த ஆண்டு வெளியானது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1957. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் விடு தூது என்னும் நூலை முத முதலில் உவேசா எந்த ஆண்டு பதிப்பித்தார்? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி 1930. நெக்ஸ்ட் கொஸ்டின், திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தண்ணீர் தண்ணீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக ஆ முத்துலிங்கம் இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி பரிசை எந்த ஆண்டு பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் டி 1999. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் தெருவில் கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் டி நா பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞானபானு என்ற மாத பத்திரிகை நடத்தியவர் யார்? ஆப்ஷன் டி எஸ் சுப்பிரமணிய சிவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கையை புதினமாக எழுதியவர் யார்? ஸோ நல்லா பாருங்கள், தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களோட வாழ்க்கையை புதினமாக எழுதியவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள், ராஜம் கிருஷ்ணன், ஈரோடு தமிழ் நண்பன், தோப்பில் முகமது மீரான், சா கந்தசாமி. சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜம் கிருஷ்ணன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சாகித்ய அகாடமி விருது, அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான நூல்களை வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ வந்து ஆன்சர் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.